ஒன்றும் கத்த தெரியுது தானே. ரொம்ப நன்றி போதார் பார்க்கறதுக்கு, ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மன்னி மூடு தான் சப்போர்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. என் சேனலில் மைண்ட் கிளாஸ் போட்டுக்கிட்டா இருந்தோம், அது ஒரு இதாக ஈஸியாக போட முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா, மைண்ட் கிளாஃப்ட் எப்படி இருந்தாலும் நான் என்னது எங்கள் அம்மா ஃபோன் பார்த்துன்னு எனக்கு வீடு சின்னதாக கட்டிருந்தேன், முதல் சின்னதாக கட்டுவேன், அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றாங்க கட்டுவேன். எடுத்து வந்து நான் கட்டிட வேணாம் சொல்லி தான் நான் சின்னதாக கட்டுவேன். அதுக்கப்புறம் பண்ண நான் உருவாக்கிட்டேன். வில்லேஜஸ் கட்டி தான் கட்டினேன். ஆனால் கிட்டதான் ரொம்ப கிட்ட வில்லேஜ் கொஞ்சம் தள்ளி தான் கட்டினேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு 100 கேப் தள்ளி தான், ரொம்ப தள்ளியாக இருந்தேன். பண்ணல, நான் சுற்றி நான் பண்ணேன், ஆனால் அது சுற்றி வர முடியல. கேது வில்லேஜ் தான், எங்கே என்ன வில்லேஜ் என்னது எங்கேயும் ஒன்றாம் வில்லேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணால், ட்ரெயின் ட்ராக் போட்டேன். ட்ரெயின் ட்ராக் பறக்கிறதுக்கு ட்ரெயின் ட்ராக் போட்டேன். ட்ரெயின் ட்ராக் போட்டு அந்த ஒரு வில்லேஜுக்கு பார்த்ததை, அதில் ஒரே மழை இருக்கும், ஓகேவா, ஒரு மழை இருக்கும். அந்த மழைக்கு அங்கிட்டு தான் வில்லேஜ் எனக்கு தெரியாமல் போச்சு. அவ்வளோ தான் நாங்கள் போவேன், அதை மரம் நல்லா போய் அச்சுக்கிட்டு இருப்பேன். மதம் எடுத்துக்கிட்டு இருப்பேன். சார் பார்த்தா அங்கே தான், ஆனால் பாருங்களா, அங்கே வில்லேஜ் இருக்குது, நான் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் வில்லேஜா. அதுக்கப்புறம் நான் வில்லேஜ் அந்த இது போட்டேன் ரொம்ப கிட்ட. இந்த என்ன முதல் வில்லேஜோ அந்த வில்லேஜும் ரொம்ப கிட்டேன். எப்படினாலும் நான் இந்த அதோட நான் ட்ரெயின் ட்ராக் போட்டேன். அந்த வில்லேஜுக்கு கரெக்டாக ட்ரெயின் ட்ராக் போட்டேன். அதே மாதிரி அம்மா ஃபோன் வச்சு கண்டிப்பாக நான் பிரமியனில் மைண்ட் போடுறேன். கண்டிப்பாக லைவ் வராது, பிரமியன் வேணாமல் வாங்கி கொடுத்து. அதுவும் டிவி சேனல் சேனலில் வர வாய்ப்பு கண்டிப்பாக. ஏன்னா எனக்கு இன்னொன்று சேனல் இருக்குது, அது அதுதான் முதல் சேனல் டிவி சமையல். நான் எல்லாத்தையுமே அதெல்லாம் போட்டேன், அடிச்சுட்டாங்க. அப்படி இல்லைன்னா நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். பிசி வந்துச்சுன்னா பிசி கேம் வரல. அந்த சேனல் அப்படி நான் என் ஃபோன்லேருந்து அம்மா ஃபோன் தொடர்த்துட்டேன். இன்னைக்கு பிசியில் பிசி எங்கள் அண்ணன் வாங்கிட்டேன்னா முதல்ல என் யூடியூப்பில் என் சேனல் திறந்துடுவேன். டிவி சேனல் கேட்க அம்மாவும் அப்பாவும் பாய்க்கிறாங்க, எங்கள் அம்மாவும் அப்பாவும். அதில் அம்மாவுக்கு ஒரு புது இது போயிடும், ஏன்னா அதே வேணாம். ஏன்னா அதில் லைஃப் ஸ்டைல் பண்ணுறது பிஸ்னஸ் கற்றுக்கிட்டு கேட்டுவாங்க, அதில் வேணாம். அதுதான் பண்ண வேணாம், வேறு சேனல் திறந்து கொடுத்துருவேன். அந்த புது ஃபோன் வாங்கி கொடுத்துருந்தாங்க, வேறு சேனல் யூடியூப் சேனல் கொடுத்துருந்தேன். அது நான் பண்ண மாட்டேன், அது நார்மல் தான். அம்மா பாய்க்கிறது, இது நான் பாய்க்கிறது. பிசி கேமு அதே மாதிரி ஓபிஎஸ் ஸ்டுடியோ அது வச்சுருப்பேன். ஓபிஎஸ் ஸ்டுடியோவில் நான் எடிட்டிங் வீடியோ பண்ணுவேன், சம்டைம் நான் வீடியோ பண்ணுவேன். இல்லைன்னா நான் லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன், லைவ் ஸ்ட்ரீம் போடுவேன் அதிகமாக. என் உண்மை நான் சினிமா ஸ்ட்ரீம்லாம் போடுவேன். அதை என்னென்ன இப்போ பிசி வந்துட்டோம், கண்டிப்பாக பண்ணுறேன். லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறேன்னா இந்த லேப்டாப் ஸ்கூலில் பண்ணுறேன். ஓபிஎஸ் ஸ்டுடியோ ஸ்டடியோ தான் ஏற்றிக்கிட்டு இருப்பேன், அதான் ரேன் சினிமா ஸ்ட்ரீம் தான் ஏற்றிக்கிட்டு இருப்பேன். வாங்கி ஏற்றுவேன், எப்படி சொல்கிறீங்க, குக்கிங் சினிமேஷன் கூட நான் ஏற்றுவேன், கண்டிப்பாக கண்டிப்பாக ஏற்றுவேன் குக்கிங் சினிமேஷன் கேம். ஏன்னா ஓமா பிளேஸ்ன்னு கூட அது என்ன தெரியும்போ, அந்த ஓமா பிளேஸ் கேம் பார்த்தா ஒன்று சம்மதி 78 வெள்ளி ஆஃபர் போட்டுருந்தா, இப்போ தான் ஆஃபர் ஆகிடுது.
குக்கிங் சர்வீஸ்ன்னு வேலை கொள்ளு தான். பார்த்தபடி நான் பார்த்து சொல்கிறேன் ப்ரோ. ஓகேவா ப்ரோ? நீங்கள் நம்ம நேரம் கேமுக்கு போயிடலாம். இவ்வளோ போய் 5 நிமிஷம் பேசுறது பாருங்க, 5 நிமிஷம் பேசிட்டோம், 5 நிமிஷம் பேசிட்டோம். ஆனால் இதை வரணும் கண்டிப்பாக. ஏன்னா ஷேர் ஸ்க்ரீன் என்ன பண்ணுறேன், ஷேர் ஸ்க்ரீன் என்ன பண்ணுறேன், இந்த 5 நிமிஷம் பேசிட்டேன் ப்ரோ. பாருங்க ப்ரோ, 5 நிமிஷம் லைவ் ஸ்ட்ரீம், 5 நிமிஷம். ஓகே பா, நீங்கள் நம்ம நேரம் கேமுக்கு போயிடலாம். எஸ்டி 4 இன்னும் நேரத்தை வாங்கி அதுக்கப்புறம் கட்டுவோம், கண்டிப்பா காசு வந்துடும் போ. இல்லை காசு அது வந்து ஹாப்பினஸ்ஸே. ஏ, எப்படி ஹாப்பினஸ் குறைஞ்சிச்சியே, வாங்கிக்கலாம் லைப்ரரி இன்னும் வச்சியா வருவேன். ஏ, என்னாச்சு வாங்கறதுக்கே கேஸ் போச்சு போ.
இந்த இடத்துல நம்ம நடுவில் வைக்கலாம், சென்டராக ஒரு விஷயத்தைய போ இந்த சைடில் நம்ம வைக்கலாம் ப்ரோ, ஐடியா இருக்கு. கரெக்டாக மூட்டு குடு 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 வாங்கவா வச்சுன்னா நம்ம அதான் சும்மா வச்சு. சென்டர் கரெக்டு அடி போல சோரை போட வேண்டிட்டான். ஏய் என்னாச்சுடே, கேஸே கிடையாது நீங்க வேற வேணா வச்சு தொலை. சிலையா சில நீங்கிடுவா, அதான் இருக்கடா. ஐயோ இல்லை இல்லையே, ஃபுல்லாக ஹவுசஸ் எல்லாம் வருது கஷ்டம். நிறுத்தே கேஸ் குடுக்க ரொம்ப நன்றிடா, நிறுத்திக்கோங்க நிறுத்திக்கோங்க, சத்தியமாக சொல்கிறேன் நிறுத்திக்கோங்க. மோமோ தான் சாதா கொடுத்துருவோம் சரி. ஏ அப்போ வாங்கினேன்டா, நெல்லுலே பூ வேறாவது பாருங்க நல்லா இருக்கு. ரோடு ஒரு வீடு வச்சா வேறதான் இருக்கும், கத்தியமா வீடு தான் பத்த மாட்டேங்குது. ரொம்ப நன்றிடா. ஐயோ எதையோ தட்டிக்கிட்டு என்ன கேள்விக்குறியே ஒரு போய் வரலக்கா சி. ஓ இந்த இடம் நம்ம நடுவில் வச்சுட்டோம், அது மாதிரி இங்கிட்டு வீடு ஆஃபீஸ் ஏதாச்சும் வச்சுருவோம். இப்போ என்ன கேட்கலாம், டே கட்டிட்டேன்டா லேட்டர் நீ கண்டிக்கிறேன் கட்டிட்டு பைத்தி மாதிரி பண்ணுறான் ப்ரோ, டே கட்டி தொலைங்கடா. ஆனால் இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், காசு குடுத்துறீங்க நூத்தி மூணு பேர் இருக்காங்கடா என் வீட்டில் குடிச்சு தொலைங்கடா சீக்கிரம் காட்ட மாட்டேன் இருக்குடா மூட்டு. கேஸ் குடுத்துறீங்க கெஞ்சி கெடுக்குதுண்டா, இது இங்கதான் வைக்க முடியுமா, என்ன பண்ணுறது எனர்ஜி பத்தல, இது ஏதாச்சும் கொஞ்சம் தூக்கி வச்சிடணும். என்னதான் உனக்கு வேணும், கட்டிட்டா என்னடா வைத்தியமா பார்ப்பான் கட்டே சரி சாரி ஹாப்பினஸ் குறையுது மக்களுக்கு இப்ப.
பேட்டரி புது புது பொருள்லாம் கட்டணும். இப்போ இது அப்படி கடல் மாதிரி வச்சா வேலை ஒன்று இருக்கும்ல, ட்ரை பண்ண முடியுமா? ட்ரை பண்ணி பார்க்கணும் ப்ரோ. வராது நைட்டு சும்மா இங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். சொல்லு வாழ்வா சொல்றாங்க. ஓ இது வண்டி தான் போக முடியுமா? இன்சைட் வண்டி கட்டுற மாதிரி செய்ய வச்சுக்குவாங்க. இருக்குது வச்சுட்டேன் சொல்லிட்டேன். கேட்ட செத்தான் எங்க ஏதாவது சத்தியமா செத்தான். அத்த போச்சாம கட்டு ஜாப் செய்யுதுங்க. ஹவுஸ் இருக்கு இது கட்டுவோம். என்னடா இவ்வளவு காசு கேட்கணும் இதுக்கு? என்ன பண்ணுங்க பண்ணிக்கிறேன். இவ என்ன பண்ணுங்க, இங்கே வச்சுக்கோ வச்சுக்கோ வாங்கிக்கோ. கேஷு கேஷு. ஸோ டே வச்சு தொலைங்கிறாங்க. ஒரு பத்தே மாட்டிங்க எது கட்ட? ஓ ஹவுசஸ்க்கு பண்ணுங்க. ஹவுஸுக்கு கட்டினேன் இது கட்டலையா? பக்கத்துலேயே வச்சு ஆகணும். இப்போ வழி இல்லை, இப்போ பக்கத்துலேயே வைக்கணும். இங்கே பாவது வாணி 25 லட்சம் வேஸ்டாக போகும் சத்தியமாக. இந்த கட்டிலே இங்கே வாழே இல்லை இல்லை இங்கே வாழே பக்கத்துலேயே ஸ்டார்ட். கேஸ் கொடுத்துருவாங்க. ஆ முடிஞ்சு பார்த்தீங்களா ப்ரோ? இங்கே சரி ஃபில்லாக இது ப்ரோ, பிரச்சனை கிடையாது. ஹாப்பினஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறதுமா? புது புது பொருள் எனக்கு காசே பார்த்தல. அதே லட்சத்தை விட்டேன். டிவி டவர் கட்டிட்டேன், கேஸ் ஸ்டேஷன் கட்டிட்டேன். ஓ இப்போ பேங்கு பேக்கிங் இது எனக்கு காசு இல்லையடா. காசே இல்லாதனால தான் கேட்பீங்க. எப்படி முடிஞ்சிய? நன்றிடா காசு கொடுத்தது. ஏச்சோம் சிட்டிசன் 150 பேர் வரணுமா? என்ன கட்டணும்? 20 நிமிஷம் அப்படியே தோடு அப்படி பண்ணணும். எத்தனை நிமிஷம் அப்படியே தேவை? 55 செகண்ட். ஹாப்பினஸ் ரொம்ப நன்றி. என் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஓ 30 பேர் ஜாப் செய்யறாங்க அதுல. ஓ இது இது ஹாப்பினஸ் செய்யணும். 26 ஹாப்பினஸ் செய்யணும். அங்க போய் ஏதோ கொடுக்கணும். நன்றிடா. ஆ பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஃபூ நன்றிடா. என்ன கதை? தண்ணி வைக்க முடியல ப்ரோ, அதான் பிரச்சனை. ரோட்ல நேரா வைக்கணும். அப்பனா ஒரு ஐடியா இருக்கு. ஓ இது இல்ல கூட ஜாப் செய்ய முடியுமா? அப்படியா? தண்ணி வைக்க முடியாது.
ஒரு ஐடியா இருக்கு எனக்கு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, சும்மா மண்ணு ஊற்றிக்கிறேன், நான் வாங்கிக்கோ, நான் வாங்கிக்கோ, நான் வாங்கிக்கோ, ஏ குறா நன்றிடா. இங்க காசே எடுக்கலாப்பினஸ் குடுத்து சொன்னீங்க. அத்தனை கதை சொல்ற, இதை கட்ட முடியாது போ, அதான் வச்சிருக்கல, அதை வாய் மூட்டிட்டு இருக்கணும், வாய் மூடிட்டு பேக்கிங் கலர் கட்டணம் வருது. எடுத்து வச்சு பார்த்துருந்தோமே, நேராக கட்டலாம், இல்லைன்னா இப்படி கட்டலாம். எப்படி சொல்றீங்க, இப்போ இங்கே சைட்லேயும் கட்ட முடியும், இந்த சைட்லேயும் கட்ட முடியும், இப்படி கட்ட முடியும், ஓ வேற வழி, ஓ இந்த மூணு ஏரியா, இந்த மூணு ஏரியா சூப்பர் ப்ரோ. ஆ இது கஷ்டம் ப்ரோ, இது அன்சைடு பார்க்குது, இது முடியும், இது இங்கிட்டு முடியும், இது இங்கிட்டு முடியும், இது மூணு சைட்டும் முடியும். எப்படிமா இங்கே மாதிரி ஒரு இதையே, இங்கிட்டு மாதிரி ஒரு இதையே, இங்கிட்டு மாதிரி ஒரு இதையே, ஏன்னா இங்கே ரோடு இருக்குல்ல, அதான் பிரச்சனை கிடையாது. சூப்பர் பேக்கிங் கடை வைக்கணும் கண்டிப்பா, பேக்கிங் கடை வைக்கணும். இப்படின்னா திருப்பி வைக்கலாம், மீன் திருப்பி வைக்கலாம், கமுனி இல்லடா இதுடா. ஐயோ இங்கே தான்டா, நியூசிலாந்து வச்சுட்டேன்டா குல்தி. சார் இங்கே சார், நீங்கள் அப்பா கேட்டுருக்கீங்க கரையே இப்படி. கேஸ் கொடுக்குறேன் எப்பயா, நீ இருக்காங்கடா, நீ வந்து சேர அவர்தான் சேர்த்து தாங்க. பதினஞ்சு பேர் ஜாப் செய்ய முடியும்ல, கேள்வி மீன் ஜாப்புக்கு அடுத்தது எப்படின்னா வீடு தான் சரி ஃபுல்லாக இருக்கும். அவசர்ஸ் கேட்கணும் பார்த்தீங்களா, பார்த்தீங்களா அவசர்ஸ் கேட்கணும். அப்பா நம்ம கட்டினேன் வேஸ்ட் நினைக்கிறேன், புது அவசர்ஸ் வந்துருச்சு அப்ப, ஓ அதான் கேட்குறீங்க. நானே இங்கே இப்படி பார்த்த மாதிரி இது இல்லை, இப்படி பார்த்த மாதிரி ஒரு வீடு கட்டிக்கிறேன், எங்கள் ஒரு வீடு தான் இருக்கே. எம்ப்ளாய் எதுவும் வந்துட்டான்டா, எம்ப்ளாயிஸ் காசு கிடையாது. டிவியில் அதிகமாக கொடுத்தான் ப்ரோ, டிவியில் அதிகமாக கொடுத்தாங்க என்ன ப்ரோ, எப்போதான் முடியும், அப்போ தானே வருவாங்க இந்த ஜாப்புக்கு. இப்பதான் வந்து வந்து சேர்றாங்க ஜாப்ல, ஏதோ பாத்தீங்களா ப்ரோ, 125 பேர் இப்ப நம்ம இல்ல, 121 பேர் இருக்காங்க, எல்லாம் இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. பெருசாக பெருசாக வந்துட்டே இருக்காங்க, எம்ப்ளாய் 15 எம்ப்ளாய், 10 எம்ப்ளாய், 11 அப்ளை பண்ணவே இல்லையா, இது அப்ளை பண்ண எப்படி அப்ளை பண்ண, ஜாப் செய்யணும் வேலை, வீடு கட்டினாதான் இவங்க வருவாங்க. அப்போனா இந்த ரெண்டு சைட்டில் இது வச்சுக்குவோம், இந்த மூணு சைட்டு வந்து இது வச்சுக்குவோம், பில்டிங்ஸ் பேங்க் வைப்போம், பேங்க் செம்ம காசு கேட்பாங்க. ஓல்டு பேங்க் சும்மாடி, ஓல்டு பேங்கா என் இல்லுங்களே, அம்மா 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 இவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சே,
இது வேணா கட்டி தொலைங்க. 43 லட்சம் கட்டிக்கோ. ஏதோ சூப்பராக வணங்கிட்டு இருக்கோம். என்னது வணங்கினோம் நன்றி. இது டாஸ்க் மாதிரி போ சைட்ல. இல்லையே கட்டி தொலைங்க வேற. இதுக்கு நல்ல வேலை காசு இல்லை கைசே. இதுக்கு நல்ல வேலை காசு இருக்கா? இது காசு இல்லை. இது எப்படி சொல்லுங்க ப்ரோ, எடுத்த நேரம் எடுத்துடணும். சொல்லுங்க, எடுத்த நேரம் எடுத்துடணும். அப்பதான் நம்ம இந்த ரோடு எடுக்கணும். மெயின் ஒரு ஐடியா இருக்கு. டெமாலிஸ் பாருங்க. இப்படி போ கதை இதோட கதை இதோட மத்ததான் இருக்கு. நம்பிட்ட 120 இது இருக்காங்க. இவன் சத்திக்கு சமைக்கும் போ விளாடுங்க. இவா விளாடுங்க கேமு. பா இவ்வளோ காசு குடிச்சாட்டா சூப்பரா. யாரும் ஒருத்தன் குடிச்சிருக்கான் போ காசு. அதேபோ 1 மணி நேரம் தான் பண்ணிடுறேன். 1 நிமிஷம் பண்ணலாம்னு நினச்சேன். நாளைக்கு நம்ம 1 மணி நேரம் பண்ணுவோம். 1 மணி நேரம் செட்டா உதவுது பார்த்தீங்களா ப்ரோ? ஓகே நாளைக்கு நம்ம பார்ப்போம். நாளைக்கு இது ரெண்டையும் பண்ணுவோம். இன்னைக்கு நான் கம்யூனிட்டி பாஸில் போடுறேன் ப்ரோ. இன்னைக்கு நான் கம்யூனிட்டி பாஸில் இன்னைக்கு நம்ம நான் கம்யூனிட்டி பாஸில் போடுறேன். என்ன கேம் வருதுன்னு ஓகேவா ப்ரோ? நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நாளைக்கு நம்ம என்ன கேம் ரெண்டையும் பண்ண போகிறோம்னா, மொதல் கேம் நான் கமெண்ட் பாஸில் விர்ச்சுவல் சிட்டி என்னன்னு யோசிச்சிருக்கேன். அப்படி இல்லைன்னா நார்மல் வச்சு வேறு கேமு. அப்படியே இந்த கேம் கண்டிப்பாக இருக்குதோ. இந்த கேம் கண்டிப்பாக உறுதி. இது ரெண்டாவது வாட்டி தான் நான் ரெண்டாவது விளையாடுவேன். 1வது தான் நான் விளையாட மாட்டேன். அதை பார்த்துங்க. ரொம்ப நன்றி எல்லாம் இணைஞ்சு உங்களுக்கு. அதே மாதிரி உதவிக்க பாருங்க. இதுதான் உங்களுக்கு வீடியோ பெறுவது. உங்களுக்கு அது தான் முடிஞ்சேன். இன்றைக்கி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள். பை.